வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய காலை முக்கிய செய்திகள். 19/3/2022 இன்றைய சனிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். அதிமுக ஆட்சிக்கால திட்டங்களுக்கு லேபிள் ஓட்டம் திமுக அரசு, ஜெயக்குமார் விமர்சனம். நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்பு. தமிழக மக்களுக்கு ஹாப்பி நியூஸ். நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகள் அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அறிவிப்பால் அரசு ஊழியர்கள் பயங்கர ஷாக். தமிழக அரசின் பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு இடம் பெறாததால் அரசு ஊழியர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். 19/3 இன்று 2வது முறையாக தமிழக வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காலை 10 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே தங்களுக்கு வேளாண்மைக்கான பட்ஜெட் ஒதுக்கப்படுமா, முக்கிய அறிவிப்புகள் ரேஷன் அட்டைக்கு ₹1000 ஒதுக்கப்படுமா என கேள்வியை எழுப்பப்பட்டு வருகின்றனர். நாய்கள் மூலம் நோய் பரவாது, பீதியடைய வேண்டாம். கால்நடை பராமரிப்பு துறை தற்போது முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வேலையில்லா இளைஞர்களுக்கு அரிய வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க, வெளியான சூப்பர் அறிவிப்பு. கல்லூரி வகுப்பறையில் மயங்கி விழுந்து மாணவி திடீர் பலி, சற்று முன் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகேயுள்ள கீரிப்பட்டியை சேர்ந்தவர் பழனிசாமி, இவரது மகள் உயிரிழந்தார். சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு ஏன், எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். சட்டசபையில் நேற்று பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் தியாகராஜன் வாசித்த போது அரசை கண்டித்து அதிமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர், பின் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபை நேற்று காலை 10 மணிக்கு துவங்கியுள்ளது. இதன் காரணமாக அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் வழங்கிய தண்டனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. நன்றி, வணக்கம்.